வணக்கம். கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து டாக்டர் கோமதி பேசுகிறேன். செக்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு பார்த்த உடனே சந்தோஷப்படுறது ஃபர்ஸ்ட் ஆண்களாக தான் இருக்கணும், பார்த்த உடனே கோபப்படுறது பெண்களாக இருக்கும். இது வந்து அதிகபட்சமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்கிறேன். பட் சில பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்ஸ் தேவை இருக்கலாம். இப்போ இந்த பிளாக் பார்ப்போம். இட்ஸ் ஆல் ஹியூமர் அப்படிங்கிற பிளாக்லேருந்து எடுத்தேன். ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஹவ் ஆஃபன் த பெஸ்ட் செக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ப்ராபப்ளி அ லாட் ஆஃப் people have had questions in their mind. The US scholars, under the influence of age on sexuality law, summed up a sex frequency formula. இப்போ இது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஏஜ் அது ஒன்பதாவது நம்பரில் ஏஜ் உடைய முதல் டிஜிட்டு. இப்போ 20லேருந்து 29னா 2 எடுத்துக்கிறாங்க. அதை 9ஆல் பெருக்கும் பொழுது 18 வருது. 18 அப்படிங்கிறத 8 டைம் பர் 10 டேஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. According to US Women's Health Magazine, this formula applies to adults over age of 20, such as 25. இப்போ பார்த்தீங்கன்னா 20-29 இருக்கிறவங்களுக்கு 2×9=18 கொடுத்துருக்காங்க. 10 நாளைக்கு 8 டைம், இது ஒரு ஆவரேஜ். 30-39 வரைக்கும் 7 டைம், 20 நாளைக்கு 20 நாளில் 7 டைம் செய்யலாம். 40-49 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 30 நாளில் 6 டைம் செய்யலாம். 50-59 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 40 நாளில் 5 டைம் பண்ணலாம். 60-69 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 50 நாளில் 4 டைம் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி உங்களோட வயசோட ஒப்பிட்டு பாருங்கள். சராசரியான ஒரு ஹெல்த்தி கப்புள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நம்பருக்குள்ளே விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆனால் ஒரு ஆணுக்கு செக்ஸ் தேவை இருக்குது, அதுக்கு பெண் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும் பொழுது நாங்கள் இந்த ஆவரேஜ் தான் சொல்கிறோம். ஒரு ஆணுக்கு அவர்களுடைய உடல் தேவைக்கு ஒரு செக்ஸ் நடவடிக்கை வேண்டியது இருக்குது, வெளிப்பாடு வேண்டியது இருக்குது. ஆனால் அதற்கு அந்த பெண் ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறப்ப சில ப்ராப்ளம்ஸ் வருது. அதை பெண்கள் கண்டுக்காமல் விடுறதுனால நாளடைவில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவு வர்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த ஃபார்முலாவை உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு அவசியமானு பாருங்கள். அவசியம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். இயற்கையாக ஒரு நம்பரை உருவாக்கிக்கோங்க. இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை செக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. எதுக்கு இவ்வளோ செக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். செக்ஸ் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவர்களுடைய செக்ஸ் ஹார்மோன் நல்லா இருக்குது, அவர்களுடைய மூளையுடைய இயக்கம் கரெக்டாக இருக்குது, ஹார்மோன் மண்டலம் நல்லா இயங்குது, நரம்பு மண்டலம் நல்லா இயங்குதுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ப்ராப்பர் செக்ஸ் வைக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு 40-45 வயசில் ஒரு தாத்தா ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துருது அப்படின்னா அவர்களுடைய மனைவி இந்த செக்ஸ்க்கு ஒத்துக்கிறது இல்லை. காரணம், வீட்டில் ப்ரைவசி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆணுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அவர்கள் செக்ஸ் நடவடிக்கை இல்லை. இப்போ அவர்கள் வந்து சுயன்பம் பண்ணிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, சுயன்பம் பண்ணிக்கல அப்படிங்கிறப்ப அந்த விந்து வெளிப்பாடு இல்லாததுனால, அந்த இன்பம் இல்லாததுனால அவர்களுடைய ஹார்மோன் மண்டலம் பாதிக்கப்படும். அது வெளியில் உடனே தெரியாது. நாளடைவில் அவர்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நரம்பு தளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஆனால் எல்லாரும் வயோதிகம் அப்படிங்கிற ஒரு நேமில் போட்டுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நம்பருக்காக இது கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாக செக்ஸ் இல்லாமையும் வாழ வேண்டியது அவசியம் இல்லை, ஆரோக்கியமற்றதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் உங்களுக்கு சம்மந்தமான விஷயங்களை பாருங்கள். உங்களை பற்றின இது செக்ஸ் எஜுகேஷனுக்கான சேனல், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.